Hi friends, welcome to Clear TNPSC YouTube channel. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் பார்ட்டில் இருக்கிற பயாலஜி சப்ஜெக்டில் பிளட் டைப்ஸ் அண்ட் குரூப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ரத்தம், அதனோட வகைகள் மற்றும் அதனோட பிரிவுகளை இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம பிளாஸ்மா மற்றும் ஆர்பிசி, டபிள்யூபிசி, அதுக்கடுத்ததாக பிளேட்லெட்ஸ், அதோட பிளட் வெசல்ஸோட டைப்ஸை பார்க்க போகிறோம். அதே போல் பிளட் குரூப், ஆன்டிஜென், ஆன்டிபாடிஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பிளாஸ்மா. இப்போ நம்ம பார்க்க போகிறது, 70 கிலோ சராசரி எடையுள்ள ஒரு மனுஷன் உடம்புல 6.8 லிட்டர் ரத்தம் இருக்கணும். இது ஆவரேஜ் வேல்யூ, பிளட்டோட வால்யூம், பிளட்டோட அளவு. அதே போல் நார்மல் ஹார்ட்பீட், இதய துடிப்பு எவ்வளோ இருக்கணும்னா 72 லிருந்து 75 இருக்கணும் நிமிஷத்துக்கு. இது நார்மல் ஹார்ட்பீட் ரேட்டு. அதே போல் பிஹெச் அளவு, ரத்தத்தில் பிஹெச் அளவு எவ்வளோ இருக்கணும்னா 7.35 லிருந்து 7.45 வரைக்கும் இருக்கணும். இது ஆவரேஜ் லெவல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மாவில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பிளாஸ்மா வந்து ஒரு ஃப்ளூயிட் பார்ட், நீர்மமான பகுதி, ரத்தத்தில் உள்ள நீர்மமான பகுதி இந்த பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா என்ன கலரில் இருக்குன்னா ஸ்ட்ரா கலர்ட் அண்ட் விஸ்கஸ் ஃப்ளூயிடு, வழவழப்பு தன்மையுடைய ஒரு திரவம் இது. அதே போல் ஸ்ட்ரா கலர்னால் வைக்கோல் நிறம், அதாவது வெளிர் மஞ்சள் கலரில் இந்த பிளாஸ்மா இருக்கும். ஸோ பிளாஸ்மா வந்து ரத்தத்தில் 55% இருக்கும், 55% ரத்தத்தில் பிளாஸ்மா கண்டென்ட் இருக்கும், மீதி 45% ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ் இருக்கும். அந்த பிளாஸ்மாவில் 90 லிருந்து 92% பிளாஸ்மாவில் என்ன இருக்குன்னா வாட்டர் தான் இருக்கும். பிளாஸ்மாவில் இருக்கிற 90 லிருந்து 92% வரைக்கும் வாட்டர் இருக்கும். 6 லிருந்து 8% அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கும். இந்த ப்ரோட்டீன்ஸை மூணாக பிரிச்சுருக்காங்க, என்னென்னா ஆல்புமின், குளோபலின் அண்ட் ஃபைப்ரினோஜன் மூணாக பிரிச்சுருக்காங்க பிளாஸ்மாவில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸை. ஸோ முதல்ல ஃபைப்ரினோஜன் என்ன பார்ப்போம். ஃபைப்ரினோஜன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிளாட்டிங் அண்ட் காகுலேஷன் ஆஃப் பிளட், அதாவது காயம் ஏற்பட்ட உடனே ரத்தம் உறையுது இல்லைங்களா, அந்த ரத்தம் உறைவதற்கான தன்மையை கொடுக்குது எதுனா ஃபைப்ரினோஜன். இதே போல் அடுத்ததான் நம்ம பார்க்குறது குளோபுலின்ஸ். இந்த குளோபுலின்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுனா டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் த பாடி. டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா நோய் கிருமிகள் தாக்கும்போது அந்த கிருமிகளை எதிர்த்து தாக்கிறதுக்காக குளோபுலின்ஸ் பயன்படுது. அதுக்கடுத்ததாக பார்க்க போகிற ப்ரோட்டீன் ஆல்புமின். ஆல்புமின் எதுக்காகனா ஆஸ்மெட்டிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆல்புமின் தேவைப்படுது, அதாவது ரத்தத்தில் ஏற்படுற அழுத்த அளவுகளை சரி பண்ணுறதுக்காக இந்த ஆல்புமின் பயன்படுது. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ். ஸோ ஆர்பிசி எங்கே உருவாகுதுன்னா ரெட் போன் மேரோலேருந்து, எலும்பு மஜ்ஜிலேருந்து உருவாகுது. ஆர்பிசிக்கு நியூக்ளியஸ் கிடையாது, இது வந்து என்யூக்ளியேட்டட் செல்ஸ். இது அதாவது கரு இல்லாத செல் வந்து ஆர்பிசி. ஆர்பிசி எவ்வளோ இருக்கணும்னா 4.5 மில்லியன் அளவுக்கு இருக்கணும் ஒரு மேலுக்கு. அதே போல் ஃபீமேல் பெண்களுக்கு 4.5 மில்லியன் அளவுக்கு இருக்கணும் ஆர்பிசி, எதில் வேணுன்னா கியூபிக் மில்லி மீட்டரில். அதே போல் ஆர்பிசியோட வாழ்நாள் அளவு எவ்வளோனா, எவ்வளோ நாள் வரைக்கும் உடம்புல வாழும்னா 120 நாள் வரைக்கும் நார்மலாக அது வாழும். அதே போல் ஆர்பிசியோட ஷேப் வந்து பைகான்கேவ் ஷேப். பைகான்கேவ்னால் ரெண்டு பக்கமும் பள்ளமாக இருக்கிற ஒரு வடிவத்தில் இந்த ஆர்பிசி இருக்கும். ஸோ ஆர்பிசி ரெட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதில் இருக்க பிக்மெண்ட்டு தான், அந்த பிக்மெண்ட் பேர் ஹீமோக்ளோபின். ஸோ ஆர்பிசி நம்ம 120 நாள் உயிர் வாழும் பார்த்தோம். அந்த 120 நாள் கழித்து அது எந்த இடத்துல போய் டெஸ்ட்ராய் அழியுதுன்னா ஸ்ப்ளீனில் போய் அது அழியுது. அதே போல் ஹீமோக்ளோபின் பைன்ஸ் வித் ஆக்சிஜன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் கலந்து உடம்புல உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் அது கொண்டு போகிறது ஆர்பிசியோட பணி. அதுக்கடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் செல்ஸ், வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்களை என்னென்னு சொல்லணும்னா லீக்கோசைட்னு சொல்லலாம். முதல்ல நம்ம பார்த்தது ஆர்பிசி, சிவப்பணுக்கள். ஸோ இதில் வெள்ளை அணுக்களை லீக்கோசைட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நியூக்ளியேட்டர்னால் இதில் நியூக்ளியஸ் உண்டு, உட்கரு உண்டு. டபிள்யூபிசி எவ்வளோ இருக்கணும்னா ஒரு கியூபிக் மில்லி மீட்டரில் 5000 லிருந்து 10000 அளவுக்கு கவுண்டில் இந்த டபிள்யூபிசி இருக்கணும். இந்த டபிள்யூபிசியில் இருக்கிற மெயின் 2 காம்போனன்ட்ஸ் என்னென்னா கிரானுலோசைட் அண்ட் ஏ கிரானுலோசைட்னு சொல்லுவாங்க. கிரானுலோசைட்னா சைட்டோபிளாஸ்மிக் துகள்கள் இருந்துச்சுன்னா அது கிரானுலோசைட்னும், சைட்டோபிளாஸ்மிக் துகள்கள் இல்லைன்னா அதை ஏ கிரானுலோசைட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டபிள்யூபிசி ரெண்டாக பிரித்தாங்க இல்லைங்களா, இது இன்னும் கிளாஸிஃபிகேஷன் என்ன ஆகுதுன்னா நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில், இது மூணுமே கிரானுலோசைட், அதாவது சைட்டோபிளாஸ்மிக் துகள்கள் உடையது வந்து கிரானுலோசைட்னும், சைட்டோபிளாஸ்மிக் துகள்கள் இல்லாத ஏ கிரானுலோசைட்டை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, அது வந்து லிம்போசைட் அண்ட் மோனோசைட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றத்தோட பணிகள் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ நியூட்ரோஃபிலோட பணிகள் என்னென்னா ஃபைட் ஆஃப் பேத்தோஜன்ஸ், நோய் கிருமிகள்லேருந்து தாக்குதல் ஏற்படுத்துறதுக்காக நியூட்ரோஃபில் பயன்படுது. அதுக்கடுத்ததான் ஈஸ்னோஃபில், இது ரத்தத்தில் டபிள்யூபிசியில் இருக்கிற கண்டென்ட்டில் ஒட்டுமொத்த கண்டென்ட்டில் 2 லிருந்து 3 பங்கு அளவுக்கு இது இருக்கும்.
இதனோட பணி என்னென்னா, ரெசிஸ்ட் த இன்ஃபெக்ஷன் அண்ட் அசோசியேட்டட் வித் அலர்ஜிக் ரியாக்ஷன். டஸ்டான இடத்துல போட்டால் நமக்கு தும்பல் வரத்தும், அதே போல் சுத்தமில்லாத இடத்துல நம்ம தோல் படும்போது அரிப்பு ஏற்படுத்தும், ஈஸ்னோஃபில் இருக்கிறதால தான். இது பாடியில் ஏற்படுற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை கொண்டு வரது ஈஸ்னோஃபில். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேசோஃபில். பேசோஃபில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்னென்னா, ஹெப்பாரின்ற ஒரு காம்போனன்ட் இருக்குது. இது ரத்தத்தை கட்டிப்படுத்தாமல் பார்க்கறதுக்காக இது பயன்படுது. ஸோ ரத்தம் வெட்டுப்பட்ட பிறகு எப்படி உறையணுன்றது எவ்வளோ அவசியமோ, அதே போல் உடம்புக்குள்ளே இருக்கும்போது ரத்தம் அதிகமாக வேகமாக உறையாத இருக்கிறதும் அவசியம். ஏன்னா உறைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிளட்டு சர்க்குலேட் ஆகாது, சீக்கிரமாக பிளட்டு கிளாட் ஆகி அதுக்கப்புறம் செயலெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே போல் இந்த பேசோஃபில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா, பேசோஃபில் செக்ரேட் ஹிஸ்டமைன், செரட்டோனின், ஹெப்பாரின், இது போல் காம்போனன்ட் இருக்குது. இது எதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுதுன்னா, இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன்ஸை இது கொண்டு பண்ணுது. காயங்கள் ஏற்பட்டால் அந்த காயத்தை வந்து குணப்படுத்துறதுக்கான தன்மைகள், இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன்ஸும் இந்த பேசோஃபில் கொண்டு வருது. அதுக்கடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லிம்போசைட். இந்த லிம்போசைட் 20-25% டபிள்யூபிசி செல்ஸில் இருக்குது. இதை வந்து ரெண்டு வகையான செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எய்ட்ஸ் பாடம் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம், டி ஹெல்பர் செல்ஸ்ன்றது அதிகமாக வந்து எய்ட்ஸ் நோய்க்கிருமி ஹெச்ஐவி வந்து அழிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த செல் எதில் இருக்குன்னா லிம்போ செல்லில் இருக்குது, லிம்போசைட்டில் இருக்குது. இந்த டி ஹெல்பர் செல்ஸ் தான் எதுக்காக பயன்படுதுன்னா, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்யூன் ரெஸ்பான்சஸ் ஆஃப் த பாடி. அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த லிம்போசைட் பயன்படுது. அதுக்கடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மோனோசைட். டபிள்யூபிசிலே பெரிய அளவில் இருக்கிறது இந்த மோனோசைட் தான். இட் ஷேர் த ஃபாகோசைட்டிசிஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் நியூட்ரோஃபில். நியூட்ரோஃபில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தீங்களா, பேத்தோஜன்னா நோய்க்கிருமிகளை வந்து அழிக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஃபாகோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாகோசைட்டோசிஸ் ஃபங்க்ஷன் வந்து யார் பண்ணுவாங்கன்னா, அமீபா பண்ணும். அதாவது தான் தோல் மூலமாக எந்த இடத்துல பக்கத்தில் ஏதாவது ஒரு காம்பனண்ட் இருந்துன்னா, அந்த காம்பனண்ட்டை தோனால் மறைச்சி அந்த கிருமி, அதாவது அந்த உணவு உட்கொள்ளும், அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஃபாகோசைட்டோசிஸ். அதே போல் டபிள்யூபிசி செல்ஸும் என்ன பண்ணுன்னா, தான் கிட்ட நெருங்கும்போது ஏதாவது நோய்க்கிருமி இருந்துச்சுன்னா அந்த நோய்க்கிருமி மேலே சுற்றிக்கிட்டு அதையே தன்னை உணவாக எடுத்துக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஃபாகோசைட்டோசிஸ் சொல்லுவாங்க. திடமான உணவு எடுத்தால் ஃபாகோசைட்டோசிஸ்னும், நீர்த்து போன உணவு எடுத்தால் அதை பீனோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டபிள்யூபிசி செல்ஸில் மோனோசைட் எதுக்கு பயன்படுதுன்னா, நியூட்ரோஃபில் செய்கிற ஃபங்க்ஷனுக்கு உதவியாக இது பண்ணுது. ஷேர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூட்ரோஃபில்ஸ். நியூட்ரோஃபில் செய்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மோனோசைட்டும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஃபாகோசைட்டோசிஸ்ன்னு சொன்ன இல்லைங்களா, அதை வேக்யூம் கிளீனர்னு சொல்லுவாங்க. அதாவது தூரத்தில் இருக்கிற அந்த கிருமிகளை வந்து உள்ளே இழுத்து தன்னுக்குள்ளே ஆக்கிக்கிறதுக்கு பேர் ஃபாகோசைட்டோசிஸ் பண்ண சொன்னோம். டபிள்யூபிசி இஸ் அ ஃபாகோசைட்டோசிஸ் செல். அப்போ டபிள்யூபிசி ஒரு ஃபாகோசைட்டோசிஸ் செல்லும் சொல்லலாம். ஏன்னா விச் டெஸ்ட்ராய் த ஃபாரின் ஆர்கானிசம் என்டரிங் த பாடி. உடம்புக்குள்ளே வர நுண்ணுயிர்களை வந்து இதை அழித்து அழிக்கிறதால இதை வேக்யூம் கிளீனர்னு சொல்கிறாங்க. ஸோ டபிள்யூபிசியில் எது பெருசு எது சின்னதுன்னு பார்க்கலாம். லார்ஜஸ்ட்டு இன் டபிள்யூபிசி வந்து மோனோசைட். மோனோசைட் தான் இருக்கிறதுல டபிள்யூபிசியில் பெரிய அளவில் இருக்கிறது. அதே போல் சிறிய அளவில் இருக்கிறது எதுனா லிம்போசைட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிளேட்லெட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா த்ரோம்போசைட்னு சொல்லுவாங்க. இது எங்கே உருவாகுதுன்னா, மெகா கேரியோகைட்ஸ் என்ற இடத்துலருந்து உருவாகுது. இது ஒரு வகையான போன் மேரோவில் உருவாகிற ஸ்பெஷல் செல்ஸ்லேருந்து இந்த த்ரோம்போசைட்ஸ் உருவாகுது. ஸோ பிளட்டில் எவ்வளோ அளவுக்கு பிளேட்லெட்ஸ் இருக்கணும்னா, ஒரு கியூபிக் மில்லிமீட்டரில் 150,000-லேருந்து 350,000 வரைக்குமான பிளேட்லெட்ஸ் இருக்கணும். இந்த பிளேட்லெட்ஸோட முக்கியமான பணி என்னென்னா, கோகுலேஷன் ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட். ரத்தம் உறைவது தான் இதனோட முதன்மையான பணி. அதாவது வெட்டுப்பட்ட பிறகோ இல்லை காயம் ஏற்பட்ட பிறகோ அந்த இடத்துல ரத்தம் உறையிறது தான் இந்த பிளேட்லெட்ஸோட முக்கியமான பணி. ரத்தம் உறையிறதுக்கான மெயின் ரீசனாக இருக்கிறது இந்த பிளேட்லெட்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்ததான் நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸை பார்ப்போம். பிளட் வெசல்ஸ் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று ஆர்டரிஸ், இன்னொன்று வெயின். இதில் வெயின்ஸ் வந்து என்ன எதை கேரி பண்ணுன்னா, கேரி த கார்பன் டை ஆக்சைட் ரிச் பிளட், அதாவது இம்ப்யூர் பிளட், தூய்மை இல்லாத பிளட்டை வந்து எல்லா பார்ட்ஸ்லேருந்து, ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி டு த ஹார்ட். எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் ஹார்ட்டை நோக்கி கொண்டு வரது எதுனா வெயின்ஸு. அதில் எது எக்ஸப்ஷன்னா, பல்மனரி வெயின்ஸை தவிர மிச்ச எல்லா வெயினுமே எதை கேரி பண்ணுன்னா இம்ப்யூர் பிளட்டை கேரி பண்ணும். அதே போல் ஆர்டரிஸ் எதை கேரி பண்ணுன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். எக்ஸப்ஷன் எதுனா பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரி மட்டும் இனி என்ன பிளட்டை கேரி பண்ணுன்னா இம்ப்யூர் பிளட்டை கேரி பண்ணும். இதயத்துலேருந்து மற்ற பகுதிக்கு எது ரத்தம் கொண்டு போகுதுன்னா ஆர்டரி, அதாவது பிளட் ஃப்ரம் ஹார்ட்னா ஆர்டரி. அதே போல் ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு போகிறது, பிளட்டு டு ஹார்ட், ரத்தத்தை வந்து இதயத்துக்கு கொண்டு போகிறது எதுனா வெயின்ஸ். ஸோ அதுக்கடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிளட் குரூப். அதில் இருக்க ஆன்டிஜன் மற்றும் அதில் இருக்க ஆன்டிபாடிஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம பிளட் குரூப்பை 4 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஏ பி ஏபி ஓன்னு பிரிச்சுருக்காங்க.
நமக்கு என்ன பிளட் குரூப் இருக்கோ, என்ன பேரில் இருக்கோ, ஏபி ஏபி ஓன்னு சொன்னீங்களா, அதே நேமில் தான் என்ன இருக்குன்னா ஆன்டிஜென் இருக்கும். ஆன்டிஜெனில் என்ன இருக்குன்னா பிளட் குரூப் ஏ இருந்தால் ஆன்டிஜென் ஏ, பிளட் குரூப் பி ஆன்டிஜென் பி, பிளட் குரூப் ஏபின்னு இருந்தால் ஆன்டிஜென் ஏபி ரெண்டுமே இருக்கும். அதே போல் பிளட் குரூப் ஓவில் என்ன இருக்குன்னா எந்த ஆன்டிஜெனுமே இருக்காது. எந்த ஆன்டிஜெனும் இல்லாத காரணத்தில் தான் ஓ பிளட் குரூப்பை யூனிவர்சல் பிளட் டோனார், அதாவது யாருக்கு வேணால் ஓ ஓ ரத்தம் வகை உள்ளவங்க ரத்தத்தை கொடுக்கலான்றதுக்காக யூனிவர்சல் டோனார். யாருக்கு ஆன்டிஜென் இல்லையோ அவங்க தான் யூனிவர்சல் பிளட் டோனார். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸ் எப்படி இருக்குன்னா ஏ குரூப்புக்கு ஏ குரூப் பிளட்டில் ஆன்டி பி இருக்கும், பி குரூப் பிளட்டுக்கு ஆன்டி ஏ இருக்கும், ஏபி பிளட்டுக்கு ஆன்டிபாடிஸ் எதுவுமே இருக்காது. அதே போல் ஓ பிளட் குரூப்புக்கு ஆன்டி ஏ ஆன்டி பி ரெண்டுமே இருக்கும். அதே போல் ஏ குரூப் பி குரூப் ஏபி குரூப் ஓ குரூப்னு சொல்லுவீங்களா, இந்த நாலு குரூப்புக்கும் யார் ரத்தம் கொடுக்கலான்னா ஓ கொடுக்கலாம். ஏக்கும் ஓ கொடுக்கலாம், பிக்கும் ஓ கொடுக்கலாம், ஏபி ரத்தத்துக்கும் ஓ கொடுக்கலாம். அதே போல் ஓ குரூப்புக்கு மட்டும் ஓ குரூப் தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. அதனால் அதே போல் ஏ குரூப்புக்கு ஏ கொடுக்கலாம், கூடவே ஓ கொடுக்கலாம், பி குரூப்புக்கு பியும் கொடுக்கலாம் ஓவும் கொடுக்கலாம். அதே போல் ஏபி குரூப்புகளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஏவும் கொடுக்கலாம் பியும் கொடுக்கலாம், ஏபி குரூப்பும் கொடுக்கலாம் ஓவும் கொடுக்கலாம். இதனால் ஏபி குரூப் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் பிளட் ரெசிப்டன்ட், யூனிவர்சல் பில் பிளட் அக்செப்டார்னு சொல்லுவாங்க. யாருக்கு வேணால் ரத்தம் கொடுக்க முடியும்னா ஓ குரூப்போடையும் கொடுக்கலாம், யாரோட ரத்தத்தை வேணால் வாங்கிக்க முடியும்னா அது யார் வாங்கிக்க முடியும்னா ஏபியால் வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு பர்சன் வந்து பிளட்டை எப்படி கொடுக்குறாங்க இல்லை எப்படி வாங்குறாங்கன்றது எதை பொறுத்து இருக்குன்னா ஆன்டிஜென் மற்றும் அது பிளட்டில் இருக்கிற ஆன்டிபாடிஸை பொறுத்து இருக்குது. இந்த பிளட் குரூப்பில் மாற்றி கொடுத்தா என்ன ஆகுன்னா பிளட்டு காகுலேட் ஆகும். காகுலேட்னா ரத்தம் உள்ள கட்டித்தன்மை அடைஞ்சிரும், அது மூலமாக இறப்பு ஏற்படும். ஸோ அதனால் என்ன பிளட்டோ அந்த பிளட்டுக்கான ரிலவெண்ட்டான பர்சன் மட்டும்தான் இன்னொருத்தவங்களுக்கு பிளட்டு கொடுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அதே போல் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.